வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல், எப்படி இருக்கீங்க? ஒரு சில தினத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நான் டோக்லாம் இஷ்யூ பற்றி பேசியிருந்திருப்பேன். அந்த அதாவது போன வாரம் சொல்லலாம், அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக இப்போ ஒரு சைனாவுடைய மேஜர் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். டோக்லாம் இஷ்யூ, லடாக் இஷ்யூலாம் வந்து ஒரு சைனாவுடைய ஒரு முறையை காட்டும் விதமாக அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, டச் வுட் மாதிரி சைனா உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தைவானை சைனா ஆக்கிரமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட்னு சொல்லலாம். இதை பற்றிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பகிர போகிறேன். வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். எல்லாமே வந்து இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் ஆணி வேர் அஸ்திவாரம்னு சொல்கிற மாதிரி யூஎஸ்உடைய மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம ரெண்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கு அதில் உள்ள யூஎஸ்உடைய மூவ்ஸாக இருக்கட்டும், எப்படி அவங்க அவர்களுடைய நகர்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உலகத்துடைய வழி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எட் அனதர் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் சைனா தைவான் இஷ்யூ. முன்னாடியே எதிர்பார்த்த ஒன்று தான், முன்னாடியே சில வீடியோஸில் பேசியிருந்திருப்பேனா, ரஷ்யா உக்ரைன் பேசும்பொழுது எல்லோருமே எதிர்பார்த்த ஒன்று. அடுத்து அப்படியே லைம் லைட் வந்து ஏஷியா பக்கம் நகரும், சைனா தைவான் பக்கம்தான் வந்து பல நாடுகள் அணிதிரளை வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது இப்போ நிஜம்னு தான் தோணுது. ஏன்னா முக்கியமான விஷயம் பெலோசி அவங்களுடைய விசிட், அவங்க வந்து யுஎஸ் அம்பாசடர் டு தைவான், அவங்க வந்து தைவான் விசிட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த ஒரு விசிட்டுக்கே வந்து பயங்கர எதிர்ப்புகள் கிளம்பினதை சைனா தரப்பிலிருந்துன்னு சொல்லலாம். முன்னாடியிலேருந்தே சைனாவுக்கு எப்போல்லாம் நீங்கள் வந்து தைவான் இஸ் அ கண்ட்ரின்னு சொல்லும்போதெல்லாம் இரிட்டேஷனாக இருக்குமோ, இதை வந்து ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது யுஎஸ்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. உய்கூர் இஷ்யூவாக இருக்கட்டும், தைவான் இஷ்யூவாக இருக்கட்டும், யுஎஸ் கரெக்டாக தட்ட வேண்டிய இடத்துல தட்ட வேண்டிய டயத்தில் கரெக்டாக தட்டிடுவாங்க. அதைத்தான் இப்போது முடுக்கி விட்டிருக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னன்னு புரியல, எதுக்காக இவங்க சடனாக ஒரு விசிட் அடிக்கணும்? இவ்வளவு நாள் நம்ம ட்ரம்ப் பிடன் உடைய சண்டையில் பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து எப்போதுமே ஆன்டி சைனான்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பார். ஆனால் பிடன் வந்து எப்போதுமே சாஃப்ட் ஸ்டான்ஸ் எடுத்த ஒரு நபராகத்தான் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுடைய அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட பல விதமான ஸ்பீச்சஸில் கூட சொல்லியிருக்கிற விஷயம் அதுதான். ஆனால் சடனாக இப்போ இந்த டெவலப்மெண்ட் எப்படி, ஏன் புரியல. ஒரு புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். என்ன தான் அவங்க வந்து டைரெக்டாக வரலன்னா கூட எப்பொழுதுமே வந்து புட்டினுக்கும் ஜீப்பிங்குக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. இதை வந்து நம்ம இந்த இஷ்யூவில் கருத்தில் கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா வந்து கட்டுப்பாகி இருக்கிற விஷயம் அவங்களுடைய ஃபெலோசியுடைய விசிட் தான். இவங்க விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் சடனாக வந்து ட்ரிகரை கியரை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க சைனா. முன்னாடியே அப்பப்போ வந்து மிலிட்ரி ட்ரில்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ட்ரில்ஸ்னு பண்ணிட்டு இருக்கிற சைனா இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட தைவானுடைய தரப்பிலிருந்து வரும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20-25 ஏர்ஃபோர்ஸ் இவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க தைவானை சுற்றி ஒரு புறம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நம்பர் ஷிப்ஸ், வார் ஷிப்ஸும் வந்து தைவான் பெனின்சுலாவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு கிளியராக தெரிய வர விஷயம் என்னென்னா, சைனாவுக்கு தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனான்னு வேர்ல்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பின்னோக்கி நகர்ந்தால், அதாவது பல சைனீஸ் லீடர்ஸ் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் வந்து நம்ம அத்தனை பேரும் கன்சிடர் பண்ணனா கூட நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது மேசே துங். இவர் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம், இவர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அதாவது பொலிட்டிக்கல் அவுட்புட் இருந்தது. மேசே துங் வருது வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, ஆனால் ஆர்ஓசிங்கிறது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற அந்த பார்ட்டி. அதில் வந்து அவங்க பிரிஞ்சு போய் தைவானில் அவங்களுடைய
அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரியாக ரெக்கக்னைஸ் பண்ணி தைவானை அமைத்தார்கள். இங்கே தாங்க ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமே. இதுக்கப்புறம் பலவிதமான, அதாவது வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது சைனா தோற்றுறது, ஜப்பான் வென்றது, அதனால் நடுவில் வந்து சைனா தைவானை வந்து ஹோல்டில் வச்சுருந்தாலும் இந்த ஜப்பானீஸ் தோல்விக்கு பிறகு சைனா வந்து தைவானை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு தான் சொல்லலாம். அப்புறமா அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த டைம் ஜப்பானுடைய ஹோல்டில் இருந்தால் கூட ஜப்பான் வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக தைவானை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிங்கிற ஸ்டேட்டஸில் வேர்ல்டு வைடு தைவானுக்கு ரெக்கக்னிஷன் கிடைத்த அந்த காலகட்டத்திலிருந்து மூவ் பண்ணி மேசேத்துங் டேக் ஓவர் ஆனதுக்கப்புறம் பிஆர்சி, அதாவது பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு 1952 கிட்டத்தட்ட அந்த டயத்தில் வந்து ஒரு வெர்பல் கன்சென்சஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து தைவான் சைனாவுக்கு மூல காரணமாக இருக்கும் பிரச்சனை. எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் அதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது உலக இயல்பு. ஆனால் அது இந்த விஷயத்தில் இதுவும் பெருசான ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள விஷயத்தில் மீறப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லலாம். மீறப்பட்டுள்ளதுன்னு நான் சொல்லும்பொழுது, ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையே சைனா சொல்கிறாங்க நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தைவான் சொல்கிறாங்க ரிட்டர்னாக ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்றாங்க. இதுதாங்க பயங்கர பெரிய பிரச்சனை. பிரச்சனைன்னு வரும்போது நாட்டாமல் யூஎஸ் வரமாட்டாரா? வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு வேண்டிய அவங்களுடைய டபுள் இம்பேக்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் தைவானை காப்பாற்றுவது என்ற பெயரில் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவான டிஃபென்ஸ் டீலை பக்குவமாக சுமூகமாக முடிச்சிட்டாங்க யூஎஸ்ன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார்கள். இப்போ இதையும் மீறி அவங்களே வந்து சைனாவால், அதாவது யூஎஸ்ஏ வந்து சைனாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். தெரியும் கோவிடுடைய பாதிப்பு எவ்வளவு தூரம் ட்ரம்ப் வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருந்தாருங்கிறது. ஆனால் புரியாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனா தைவான் இஷ்யூவை பிடன் எதற்காக இப்பொழுது முன்னெடுக்கிறார்? இன்னும் அவருடைய இது பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஓல்ட் ஏஜ்னால் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டிருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் ஏன் எடுக்கணும், இல்லை நிஜமாகவே சம்திங் இஸ் சம்திங் ராங் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனாவா அப்படிங்கிற கேள்விகள் வருகின்றன. எது எப்படியாக இருந்தாலும் விஷயம் என்னென்னா, அஃபெக்ட் ஆக போகிறதோ இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தைவான் தான். தைவான் அஸ் சச் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நவ். அதுக்கு தனி கரன்சி இருக்குது, தனி லைஃப் ஸ்டைல் இருக்குது, தனி கல்ச்சர் இருக்குது, தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூட பண்ணி வச்சிருக்கிறார்கள் இவ்வளவு ஆனத்தில். அதை தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா, தைவான் வந்து சூப்பர் பவர் இன் சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை சைனா டேக் ஓவர் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்னு தெரியலங்க. ஆனால் இப்போதைய விஷயம் என்னென்னா, தைவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது சைனாலேருந்து. அதை சுற்றி வியட்நாம், ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள் இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் வை தைவான் அப்படிங்கிற கேள்விக்கு நான் இப்போ சொன்ன ஒரு ப்ரீஃப் தான் வந்து ஒரு விடையாக அமையும். வரும் வரப்போகும் காலங்களில் எவ்வாறு தைவான் சமாளிக்கப் போகிறது சைனாவைங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன்ஸ் அகெயின், இது வந்து ஒரு வேர்ல்டு வாருக்கு உடைய ஒரு ப்ரெல்யூடாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. ஏன்னா அதாவது இந்த ஒரு 4 நாட்கள் செய்தார்கள். ஸோ அது முடியும் இந்த தருணத்தில் ஒரு 2 நாள்லேயே வந்து ஜப்பான் பக்கம் அவங்களுடைய மிலிட்ரி மிசைல்ஸை வந்து விழுந்திருக்கு. ஸோ சைனா ஜப்பான் வார் வெடித்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். சைனாவுக்கு சப்போர்ட்டாக இம்மிடியட்டாக நார்த் கொரியா வருவாங்க. நார்த் கொரியா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் ஜாயின் பண்ணுவாங்க. ஜப்பானுக்கு சப்போர்ட்டாக சவுத் கொரியா வருவாங்க. சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டன், யூரோப், யூஎஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. எப்படி வரப்போகிறதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். வாட்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம், ஆஸ் ஆஃப் நவ் தைவான் சைனா இஷ்யூ வந்து இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு எவ்வாறு உருமாறும்? சும்மா ஒரு இதை காமிச்சிட்டு திருப்பியும் வந்து இல்லைல்ல அங்கே சைனா வந்து சும்மா ஒரு சீனை போட்டு வேணாம், எக்கனாமிக்காக அஃபெக்ட் ஆகும், பலவிதமான பாதிப்பு ஏற்படும், குளோபல் கிரைசிஸ் வரலாம் அப்படின்றனால அடக்கி வாசிப்பாங்களா? இல்லைனா இது இல்லை எங்களுடைய ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளஷ்டு போராக வெடிக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.